நேரு கூறிய ஆரியர் திராவிடர் போர். நேற்றும் இன்றும். வேலூர் நாகப்பட்டினத்தில் கலைஞரின் ஆடுரை. கலைஞரின் ஆடுரை. திமுக செய்த தவறு என்ன என்று கம்யூனிஸ்டுகளால் கூற முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்டை தொடர்ந்து வெகு நாளாயிற்று. ஏன் நீங்கள் அங்கேயெல்லாம் போக வேண்டியது இல்லை? கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் ஆகிய இந்த கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டி விட்டோம். இப்போது இந்த தேர்தலில் என்ன நிலைமை? நாங்கள் விளக்காமலே அவர்களாகவே சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகள் அவர்களாகவே ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? நான் அவர்களை கேட்க விரும்புகின்றேன். தனியாக 1-to-1 என்று சொல்வார்களே, அப்படி கூட அந்த கட்சிகளின் தலைவர்களிடத்தில் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன். திமுக எந்த கொள்கையிலே உங்களிடமிருந்து பிறந்தது? திமுக எந்த தத்துவத்திலே உங்களிடமிருந்து தவறியது? ஏன் நீங்கள் எங்களை விட்டு பொருந்து நாங்கள் ஜெயலலிதாவோடு இருப்போம் என்று சொல்கிறீர்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன தவறு செய்தேன் என்று குற்றம் சாட்டிவிட்டு என்னை ஒதுக்கி வைத்தால் நான் ஒதுக்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் எந்த குற்றமும் என் மீது சாற்ற முடியாமல் ஒரே ஒரு குற்றம், சோனியா காந்தி தலைமையிலே உள்ள காங்கிரஸ் கட்சியோடு நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம், கூட்டணி வைத்திருக்கிறோம் என்ற ஒன்றை தவிர எங்கள் மீது வேறு என்ன சொல்ல முடியும்? அது என்ன தவறான கூட்டணியா? நீங்கள் வைக்காத கூட்டணியா? சிபிஐ, சிபிஎம், திமுக எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் காங்கிரஸோடு கூட்டணி வைத்து அகில இந்திய அரசியலே பெரு வெற்றியை பெற்றோம். மறக்க முடியுமா? பிறகு என்ன தான் நடந்தது? வடக்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பிரகாஷ் காரத் எனக்கு அருமையான நண்பர். அந்த பிரகாஷ் காரத் அவர்களும் இந்த மாநிலத்தில் சென்னையிலே இருந்து அரசியல் நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை பெற்று ராஜ்யசபா உறுப்பினராகி இருக்கின்ற நண்பர் டி ராஜா அவர்களும் என்னிடத்தில் வந்து பேசினார்கள். அதுதான் ஆரம்பம். நீங்கள் காங்கிரஸ் கட்சி அணியிலே இருக்கக்கூடாது என்றார்கள். ஏன் என்று கேட்டேன். அவர்கள் அணுசக்தி பிரச்சனையில் அமெரிக்காவோடு உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை அவர்கள் கைவிட்டால்தான் அவர்களோடு கூட்டணியில் இருக்க முடியும் என்றார்கள். அதை பற்றி நான் அவர்களிடம் பேசுகிறேன் என்றேன். அதற்காக ஏன் கூட்டணியை கலைக்க வேண்டும்? மதவாத சக்திகளை எதிர்த்து, பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து, ஜாதியை அடிப்படையாக கொண்ட சக்திகளை எதிர்த்து ஒரு கூட்டணி உருவாக்கணும். இந்தியாவில் ஒரு பெரும் புரட்சி செய்து அந்த கூட்டணிக்கான வெற்றியை பெற்றோம். இப்போது திடீரென்று அமெரிக்காவை காரணம் காட்டி, அணுகுண்டை காரணம் காட்டி காங்கிரஸிலே இருந்து நீங்கள் பிரிவது என்றால் சரி அல்ல. நீங்கள் உற்ற காரணங்களை சொல்லுங்கள். நான் சோனியா காந்தி அம்மாவாரிடம் பேசுகிறேன், மன்மோகன் சிங் அவர்களோடு பேசுகிறேன், பிரணாப் முகர்ஜியோடு பேசுகிறேன் என்று சொன்னேன். நான் சொன்னவாறு அவர்களோடு பேசினேன். 2-3 முறை பேசினேன். அந்த பேச்சுக்கு பிறகு திடீரென்று கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்னை வந்து சந்திப்பதையும் பேசுவதையும் நிறுத்திவிட்டார்கள். சென்னைக்கு வருவார்கள், வீட்டிலே சந்திப்பார்கள், கட்சி அலுவலகத்திலே சந்திப்பார்கள், தலைமை செயலகத்திலே சந்திப்பார்கள். இப்படி 2-3 முறை சந்தித்து பேசுவதை திடீரென்று நிறுத்தி விட்டார்கள். இது
பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய புஸ்தகம், அவர் எழுதின புஸ்தகமாக யார் எழுதின புஸ்தகமாக எனக்கு தெரியாது. அந்த புஸ்தகம் பேர் பார்த்தீங்கன்னாக்க, நேரு கூறிய ஆரியர் திராவிடர் போர் நேற்றும் இன்றும் வேலூர் நாகப்பட்டினத்தில் கலைஞரின் ஆளுரை. அப்போ பேசியிருக்காரு. எனக்கு இந்த புஸ்தகம் கிடைச்சிது. ஆனால் அதிலிருந்து சும்மா எல்லா முழு புக்கு இல்லை, முழு புக்கில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சும்மா ஒரே ஒரு துண்டு ஒரு ரெண்டு மூணு பேஜ் மட்டும்தான் எடுத்து பேசினேன். எனக்கு ஒன்றுமே புரியல. பட்டு அரசியலில் உள்ள அவர்களுக்கு இது புதிய வாய்ப்பு இருக்கிறது, அதனால்தான் நான் இதை பதிவிடுகிறேன். தவறாக இருந்தால் மன்னித்து ஓடுங்கள்.